ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம ஈவினிங் டைமு, மலையகமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தெரியல. சரி, சூடாக வந்து புரோட்டா அதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி இங்கே கேள்விப்பட்டேன். ஏன்னா பொரிச்ச புரோட்டா இங்கே ஸ்பெஷலு, அதனால் நம்ம உள்ளே போய் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம். ஆல்ரெடி ஆர்டர் சொல்லியாச்சு, நம்ம உள்ளே போய் சாப்பிட்றது மட்டும் தான் பாக்கி இருக்குது. சரிங்களா, கடை பேர் நண்பர்கள் விடுதி, ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி சென்டர். ஓகேவா, இன்னைக்கு வழக்கம் போல் நான் கன்ஃபியூஷன் ஆகிட்டேங்க. ஏன்னா வந்து புது வகமான நூடுல்ஸ் இருக்குது, அது என்ன நூடுல்ஸ் இல்லை, சிக்கன்லாம் இருக்குது. பட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெரைட்டி இந்த சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் ரைஸ் எல்லாம், சிக்கன் இதுக்கும் ஓகே, சில்லி சிக்கனுக்கும் ஓகே. ஆனால் பட் இந்த மூணு வெரைட்டி பற்றி எனக்கு தெரியல. நம்ம நாலு அந்த ஆம்லெட் மாதிரி தெரியுது, அந்த ஆம்லெட்டில் வந்து இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் வெரைட்டிஸ் ஆஃப் நியூ ஃபுட்ஸ் வந்து இங்கே பண்ணிகிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி சென்டரில். நம்ம வழக்கம் போல் அண்ணாக்கிட்டே கேட்டுடலாம். வணக்கம், என் பேர் பிரகாஷ், என் ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி சென்டர் ஓனர் பேசுகிறேன். தம்பி வந்திருக்காப்புல நம்ம ஹோட்டல் ரிவ்யூ பண்ணுறது. புதுசாக நாங்கள் டிஷ்ஷஸ்லாம் வந்து கொடுத்துட்ருக்கோம். எங்கள் ஹோட்டலோட என்னென்ன ஸ்பெஷல் டிஷ்ஷு நான் இப்போ சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க. இது வந்து எங்கள் ஹோட்டலோட மட்டன் குருமா வீச்சு, மட்டன் குருமா ஆட் பண்ணி வீச்சு புரோட்டாவிலே மட்டன் குருமா ஆட் பண்ணி கொடுப்பாங்க. ஆனியன் இதெல்லாம் இது பண்ணி இதெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. இது எங்களுடைய ஸ்பெஷல், எங்கள் ஹோட்டலில் இந்த மாதிரி ஸ்பெஷல் புரோட்டா கொடுக்குறோம். இது வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது எங்களோட நார்மல் முட்டை வீச்சுன்னு சொல்லுவோம். முட்டை வீச்சுன்னா இது வந்து ஸ்டப்பிங், முட்டை வீச்சுலேயே உள்ள ஸ்டப்பிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கன் குருமா இருக்கும், ஆனியன் எல்லாமே ஸ்டப் பண்ணி கொடுப்போம். ஆமாம், ஸ்டப் பண்ணி கொடுப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் நூடுல்ஸு, இல்லை இது இது பண்ணுறது எங்கள் ஹோட்டலோட ஸ்பெஷல், இது ஸ்பெஷல் டிஷ் இது. இது வந்து சிக்கன் பிரியாணி எங்கள் ஹோட்டலில் நார்மல். இது வந்து பார்த்தா ஸ்பெஷல் ஆம்லெட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஆனியன் மட்டும் தான் மிக்ஸ் பண்ணுவாங்க. வெங்காயம், நாங்கள் கேரட்டு, பீன்ஸு, கோஸு எல்லாமே மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்பெஷலாக கொடுப்போம். ஆமாம், ஹெல்த்தியாக இருக்கும் உங்களுக்கு, வெறும் இது மட்டும் இல்லாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது எங்களோட ஸ்பெஷல். இது இங்கே தருமபுரியில் வேறு எங்கேயுமே கிடையாது, பொரிச்சு புரோட்டான்னு சொல்லுவாங்க, பொரிச்சு புரோட்டா. ஆமாம், இது வந்து சவுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி, விருதுநகர் அந்த ஏரியாவில் தான் இது ஃபேமஸாக இருக்கும். இப்போ நாங்கள் இது புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலே பொரிச்சு கொடுப்போம். ஆயிலே? ஆமாம், ஆஃப் ஆயிலாக வந்து இது பண்ணால் ஆயிலே பொரிச்சு கொடுப்போம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைட் டிஷ் வந்து மட்டன் கிரேவி. இது எங்கள் ஹோட்டலோட ஸ்பெஷல் டிஷ், மட்டன் பிரியாணி. நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது சிக்கன் ரைஸு, இது சில்லி சிக்கன். இது இது ஓகேண்ணா, இதெல்லாம் தெரியும். அந்த ஸ்பெஷல் ஐட்டம் இதில் எதுண்ணா நீங்கள் சொல்லுவீங்க? இது எங்கள் ஹோட்டலோட ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புரோட்டா, சில்லி புரோட்டா. இது வந்து பொரிச்சு புரோட்டான்னு சொல்லுவோம், இது ஒன்று ஸ்பெஷலு. இது மட்டன் கிரேவியை ஸ்டப் பண்ணது, இது ஒரு புரோட்டா. இது சிக்கன் கிரேவி ஸ்டப் பண்ணி புரோட்டா. அதுதான் பேரே தெரியல, வித்தியாசமாக இருக்கிறதுனால. ஆமாம், பேரே தெரியல, அதனால உங்களுக்கு நல்லாயிருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள், டேஸ்ட் பண்ணிட்டு நீங்களே ரிவ்யூ சொல்லுங்கள். நம்ம ஹோட்டலில் நம்மளாக பெருமையாக சொல்கிறத விட நீங்கள் சாப்பிட்டு மெயினாக வந்து ரிவ்யூ பண்ணது இல்லை, பசின்னு சொல்லிட்டு உணர்ந்து வந்துட்டோம். நீங்கள் சாப்பிடுங்கன்னா சாப்பிட்டு நீங்களாக சொல்லுங்கள். ஏன்னா இருக்கிற டிஷ்ஷோட இது மட்டும் சொல்லிட்டேன், என்ன டிஷ்ஷு. அதுக்கு மேலே நீங்கள் மக்களுக்கு நீங்கள் என்னென்னு சாப்பிட்டுட்டு நீங்கள் பதிவு பண்ணலாம், கண்டிப்பாக கொடுங்க. அதே மாதிரி நாங்கள் தண்ணி யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா காப்பர் தான் யூஸ் பண்ணுவோம். எல்லாமே வாழையில தான், எல்லாமே வாழையில தான் கொடுக்குறோம். அதே மாதிரி தண்ணி கூட காப்பர் கேட்டு தான் எல்லாமே
உங்களுக்கு சாஸ் இருக்கு, சில்லி சாஸ் இருக்கு, டமோட்டோ சாஸ் இருக்கு, நீங்க என்ன யூஸ் பண்ணிக்கலாம், சாப்பிட்டு மக்களுக்கு நல்ல ரிவ்யூவா கொடுங்க. கண்டிப்பா இன்னொரு விஷயம் சொல்றேன், நீங்க நல்ல ரிவ்யூ சொல்லி சொன்னீங்க இல்லையா, சாப்பிட்டு பார்த்து நல்லா தெம்பா கண்டிப்பா சாப்பிட்டு சொல்லுங்க. கரெக்டா இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல ரிவ்யூ கண்டிப்பா நல்லா இருக்கும், தைரியமா சொல்லுங்க. ஒன் செகண்ட், அதான் நான் திரும்பி ஒன் செகண்ட் என்ன சொல்றேன்னா, நான் ரிவ்யூ பண்றது எல்லாம் சாப்பிடதான் வந்தேன். பைத்தியமாவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. சரி, நம்ம யூடியூப்ல எடுத்து போடலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஓகேண்ணா, கண்டிப்பாண்ணா, ரொம்ப வாழ்த்துக்கள்ண்ணா. சாப்பிடுங்க. அண்ணன் சொன்ன மாதிரி ஒவ்வொன்றா டேஸ்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்தானே எனக்கு கண்ணுக்கு உடுத்தது வந்து இதுதான். சூடாகவும் இருக்கு, பர்ஃபெக்டா வந்து அந்த சால்ல மேக் பண்ணி ஊத்திருக்காங்கப்பா. பொரட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும், ரொம்ப சாஃப்ட் பண்ணி அதான் நிறைய நேரம் வந்து ஊற வச்சு நல்லா நல்லா பக்காவாக கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. அடுத்தது டைரெக்டாக நம்மளோட இது வந்து போயிடலாம், சிக்கன் பிரியாணி போயிடலாம், நம்மளோட ஃபேவரட்டுக்கு. பிரியாணி கூட நல்லா வெந்திருக்குங்க, அதாவது லெக் பீஸ் வந்து பாருங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்கு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு. பிரம்மாதமா இருக்கு. என்னோட ஃபேவரட் டிஷ்ன்றதால வந்து இது அடுத்து வரலாம் இருக்கு. அப்படியே ஒவ்வொரு ரவுண்டாக டேஸ்ட் பண்ணிடலாம். மட்டன் பிரியாணி நம்மளுக்கு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கறி வேவில் வேவில் தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், ரொம்ப கிரிச்சியாக இருக்குது, டெலிஷியஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பராக வந்துருக்கு. போன்லெஸ் போன்லெஸ் சிக்கன் மாதிரி இருக்கு, சில்லி சிக்கன் கரெக்டாக கரெக்டாக ஒன்று போயிடலாம். நாம் என்னைக்கு பிச்சு பிச்சு சாப்பிடுவோம், ரோல் போயிடலாம். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். எக் ஆம்லெட் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, எக் ஆம்லெட்லேயே இது வந்து வேற வகையான ஃப்ளேவர் மாதிரி இருக்கு. நவும் வந்து என்னவோ புரோட்டா வந்து ஆட் பண்ணுற மாதிரி சொன்னாங்க, ஆனால் அது புரோட்டாவுக்கும் மிஞ்சிருந்த மாதிரி இருக்கு. பிரெட் ஆம்லெட் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, சேம் அதே டேஸ்ட்டு ப்ளஸ் வந்து அதே அதே க்யூட்னஸ் இருக்கு. ரொம்ப பாருங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்கு, டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. வீட்டுக்கு வாங்கிட்டு போகலான்னு இருக்கேன். சைனீஸ்லேயே நூடுல்ஸ் கண்டுபிடிச்சாலும் நம்ம ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிளகாய் வந்து டிஷ்ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக வச்சுருக்காங்க. எல்லா டிஷும் நல்லா இருக்குமா, ஒரு சில ஏரியாவில் நூடுல்ஸ் வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது, இது வந்து நல்லா கட் பண்ணி அழகாக மேக் பண்ணி கொடுத்த மாதிரி இருக்குது. அவங்களோட ஸ்பெஷல் டிஷ் ஒன்று இருக்குது, மிஸ் பண்ணிட்டோம். பொரிச்ச பரோட்டா, இது ஆக்சுவலி சாஃப்டாக இருக்குதா, இது இது எல்லாம் வந்து ஒரே டேஸ்டாக இருக்குது, பட் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நிறைய கடையில் வேவாதது கொடுப்பாங்க, இது வந்து நல்லாயிருக்கு, சும்மா சொல்லக்கூடாது. பசிக்கு ஏற்ற தீனின்னு சொல்லி சொல்லலாம், சாரி ருசிக்கு ஏற்ற தீனின்னு சொல்லி சொல்லலாம். ரொம்ப அதமாக இருக்குங்க.
ஏன் ஒவ்வொன்றா வந்து டேஸ்ட் பண்ண அப்படியே வைக்கிறேன்னா, உங்களுக்கு முன்னாடி நான் சாப்பிட மாட்டேன் என்றைக்குமே, அது உங்களுக்கே தெரியும். அவங்களோட ஸ்பெஷல் ஐட்டம் இன்னொன்று, கேரட் பீட்ரூட், சாரி பீட்ரூட் இல்லை, கேரட் கோஸு ஆனியன் ப்ளஸ் வந்து சில்லி மிளகாய் வந்து போட்டிருக்காங்க, டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆம்லேட்டு ஒரு சில தாவில் அந்த மாதிரி போடுவாங்க, பட் வந்து அந்த காய்கறி வந்து வேகாத மாதிரி இருக்கும். இவங்க வந்து அப்படியே ரோஸ்ட் பண்ணி நம்மளுக்கு தந்த மாதிரி இருக்கு. சூப்பராக இருக்கு. ஃபைனலாக நம்ம எண்ணுக்கு வந்துட்டோம். ஃபேவரட் அவர் ஃபேவரட் சில்லி சிக்கன் மசாலாஸ், அந்த கலர் ஃபுல்லு கலர் வந்து சுத்தமாக கிடையாதுங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. டேஸ்ட் உப்பு காரம் அது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அழகாக கொடுத்துருக்காங்க. இல்லை எந்த பிசி சாப்பிட்றதுனே தெரில, ஏன்னா அவ்வளோ நல்லாயிருக்கு. இதுவும் நம்ம மெதுவாக சாப்பிட்டுக்கலாம் சரிங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டல் வந்து எங்கே இருக்குன்னா, ரங்கா பழைய ரங்காவுக்கு வந்து ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா சர்ச் இருக்கும். அந்த சர்ச்சில் இல்லை நீங்கள் வந்தீங்கன்னா அழகாக அந்த லேண்ட்மார்க் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி சென்டர் சரிங்களா. மேலேயும் வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி சென்டர். இதில் போட்டிருக்க எல்லா டிஷ்ஷஸும் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் நீங்கள் கேட்டு, நாங்கள் வந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடையோட ஸ்பெஷல் சூப் வந்து இங்கே இல்லை, மட்டன் சூப் நான் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அவர்கிட்ட அண்ணங்கிட்ட, கண்டிப்பாக அவர் வந்து நெக்ஸ்ட் டைம் எல்லாத்துக்கும் கொடுக்குறன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸ்பெஷல் சூப் சூப்பராக இருக்கும், ஆட்டுக்கால் பாயா மாதிரி இருக்கும் பட் சூப் சரிங்களா, ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். ஃபுட்டு வந்து சூப்பராக இருக்குது. மாஸ்டர் சூப்பர், மாஸ்டர் வந்து சூப்பர் சொல்லியாச்சு. நான் இதை வந்து உங்கள் பார்க்கறது சாப்பிடக்கூடாது சரிங்களா. மறக்காமல் இங்கே வந்து சாப்பிட்டு டேஸ்ட்டை பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு எத்தனை நாள் இருக்க போகிறீங்க, மறக்காமல் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் ரிசல்ட்டை வந்து கமெண்டில் பண்ணுங்கள். நம் அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாருனா வந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கேட்டு வாங்கி சாப்பிடுங்க, இந்த டிஷ்ஷை வந்து இங்கெல்லாம் போட்டாங்கள்ல அப்படின்னு சொல்லி கேட்டு வந்தீங்க, அப்போ தான் வந்து இந்த கடையோட உண்மைத்தன்மை நம்மளுக்கு தெரியும். ஏன்னா நம்மளுக்கு மட்டும் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா இல்லை வந்து எப்படி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. நல்லா தான் இருக்குது, எல்லா ஃபுட்டும் நல்லாயிருக்கு, கண்டிப்பாக எல்லாருக்கும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் சரிங்களா. திஸ் இஸ் ஃபார் ஒரிஜினல் ரிவ்யூ. சூப்பராக இருக்குது, எல்லா ஃபுட்டுமே நல்லாயிருக்கு சரிங்களா. ஏன்னா கறியில் தான் ஒரு சின்ன சின்ன குறைகள் வரும், ஆனால் அந்த கறிகளையும் சரி இந்த புரோட்டாவிலும் சரி இந்த இதுவும் புரோட்டா மேக்கிங் தான். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து வெந்திருக்கு, ஸ்பெஷல் மேக்கிங் ஆஃப் ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா வெந்திருக்கு 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 சரிங்களா. வெந்து தனிது காடுன்ற மாதிரி வெந்து தனிந்தது காடு, வெந்து தனிந்தது காடு, ஜப்பான்ல ஜாக்கி ஜானுக்கு வணக்கத்தை போடு. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வெந்திருக்கு நம்மளுக்கு அதுதான். ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா சில்லி சிக்கனும் பாருங்க, சாரி இது பிரியாணிலும் பாருங்க சூப்பரா வெந்திருக்கு. அதே மாதிரி மட்டனா இருக்கட்டும் இங்க பாருங்க, அப்படியே எலும்புலாம் அப்படியே சின்ன சின்னசா உதிர்ந்து போகுது. இந்த மாதிரி தான் நம்மளுக்கு தேவை, ஆனா அப்பதான் வந்து ஜீர்ணம் ஆகும் சரிங்களா. ஓகே, இந்த ஹோட்டலுக்கு வந்து நீங்கள் ரிவ்யூ பண்ணிவிட்டு சாரி சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் கமெண்டில் வந்து சொல்லுங்கள். அதிலேருந்து விடைபெறுவது உங்கள் அரவிந்த்சாமி சரிங்களா. எச்சரிக்கையாக இருக்குது. ஓகே டாட்டா, பாய் பாய், பாய் பாய், டாட்டா, குட் பாய், கயா.